ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏஎஸ்டிடிஹெச் டெக் இன்ஃபோ சேனல். நம்ம சேனலில் வந்து டிடிஹெச் சம்மந்தமான நியூ பாக்ஸ் அப்டேட்டு, கஸ்டமர் ரீசார்ஜ் ஆஃபர்ஸு, கம்ப்ளைண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். டிடிஹெச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கி நம்ம டிஷ் டிவி ஹச்டி பாக்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டிஷ் டிவி ஹச்டி பாக்ஸு, ஸ்லிம் மாடலாக வருது இந்த பாக்ஸு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிராண்டிங்கு டிஷ் டிவி, டிஷ் என்எக்ஸ்டி ஹச்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் டிஷ் டிவின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து கார்டு நம்பர், பாக்ஸ் நம்பர், பார்கோடு வந்து அதில் லேபிளாக பண்ணியிருக்காங்க. ஸ்மால் பாக்ஸாக தான் இருக்குது, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து ஃபஸ்ட்டு ஏவி கேபிள் வச்சுருக்காங்க. ஏவி கேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிங்கிள் பின்னாக வர ஏவி கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து அந்த சிங்கிள் பின்னு வந்து பாக்ஸோட பேக்கில் வரும். அந்த மூணு கலரில் வர அந்த மூணு பின்னு வந்து டிவி பேக் சைடில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஹச்டி பாக்ஸு, ஹச்டிஎம்ஐ கேபிள் கூட நம்ம இதில் ஃபிட் பண்ணலாம். ஆனால் பாக்ஸு கூட அவங்க வந்து இந்த நார்மல் ஏவி கேபிள் தான் தராங்க. அடிஷனல் நம்ம ஏவி ஹச்டிஎம்ஐ கேபிள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம ஹச்டிஎம்ஐ கேபிள் கூட இந்த பாக்ஸில் கொடுக்கலாம். இப்போது ரிமோட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் ரிமோட்டு தந்திருக்காங்க, பிளாக் கலரில் வருது. கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ரிமோட்டுக்கு பேக் சைடில் போடுறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பேட்டரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு பவர் அடாப்டர் ஒன்று வச்சுருக்காங்க, 12 வால்ட்டு பவர் அடாப்டரு. டிஷ் டிவின்னு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஷ் டிவி பிராண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது, சின்ன சைஸாக, கேபிள் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செட்டா பாக்ஸை பார்க்கலாம். செட்டா பாக்ஸை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டிஷ் டிவி கொஞ்சம், இதுக்கு முன்னாடி வந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் இதை விட ப்ராடாக இருந்தது, இப்போ அதை விட ஸ்லிம்மாக இருக்குது. இந்த பாக்ஸு ஸ்லிம்மாக பிளாக் கலர்லாம் நல்லா வந்து ஸ்டைலிஷாக தான் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி என்எக்ஸ்டி ஹச்டின்னு தான் போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து ஒன்று வந்து கேபிள் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஹச்டிஎம்ஐ போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹச்டிஎம்ஐ கேபிள் இதில் இல்லை, அடிஷனலாக நீங்கள் வேணால் ஆட் பண்ணலாம். ஹச்டிஎம்ஐயோட சேர்ந்துருக்கிறது வந்து ஏவி போர்ட்டு, சிங்கிள் பின் இதில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பவர் அடாப்டர் கொடுக்கறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதோட பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆன் ஆஃப் பட்டன் கூட கொடுத்துருக்காங்க. இதிலே நார்மலாக வீடியோகான், டிஷ் டிவி ரெண்டுலேயுமே அந்த மாதிரி பவர் அடாப்டர், பவர் அந்த சுவிட்ச் வந்து தனியாக வந்துட்டு தான் இருக்குது முன்னாடியே. பேக்கில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர், கார்டு நம்பர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு சைடில் அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல பார்க்குறதுக்கு நீட்டாக மேட் ஃபினிஷ் மாதிரி சூப்பராக தான் இருக்குது பாக்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டிடிஹெச் சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.